சில பேரை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம், நமக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணும், அவங்களுக்கும் நம்மளை பார்க்கணும்னு தோணும், ஆனால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. அது ஒரு பறவை வேட்டையாடி அந்த பறவையினுடைய இறகு வெட்டப்படுது, சிறகுடிந்த அந்த நாரையை ஒரு பறவையின் ஆர்வலர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. அதற்கு ஒரு கூண்டு செய்து அந்த பறவையை பாதுகாத்துட்டு வராங்க. தினமும் கடல்கிட்ட போய் இந்த சிறகுடிந்த நாரையினுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கடலை பார்த்து கத்துவாராம். ஒரு 6 மாதத்தில் ஒரு ஆண் நாரை, எங்கிருந்தோ வந்த ஆண் நாரை இந்த சிறகுடிந்த பெண் நாரையை கொஞ்சி கொண்டிருக்கு. ஒரு தகப்பனாக அந்த ரெண்டு நாரையும் பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரெண்டு நாரைகளுக்கும் சேர்த்து இவர் மீன் பிடித்து அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த 3-4 மாதத்துக்கு பிறகு அந்த ஆண் நாரை பறந்து போகுது. இவரால் அந்த துரோகத்தை தாங்கவே முடியல. அந்த பெண் நாரையினுடைய கண்களில் எந்த சலனமும் இல்லை. மீண்டும் 1 வருடத்தில் அந்த ஆண் நாரை பறந்து வருது. மீண்டும் இவர்களுக்கான காதல் துவங்குது. அப்போதுதான் இவருக்கு புரிகிறது, வெயில் காலத்தில் அது இங்கேயும் மழைக்காலத்தில் குளிர்காலத்தில் அங்கேயும் இருக்கிறதுன்னு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அந்த ஆண் நாரை தனது பெண் நாரையை பார்ப்பதற்காக 5000 கிலோமீட்டர்கள் தாண்டி 15 ஆண்டுகளாக வந்து 63 குஞ்சுகள் பொறித்து அத்தனை குஞ்சுகளும் பறந்து போகிறது. அந்த ஆண் நாரை தனது சிறகுடிந்த பெண்ணாரையோடு அங்கேயே தங்கி விடுகிறது என்று சொல்கிற மனுஷ்யபுத்திரன் சொல்கிறார். 5000 கிலோமீட்டர் தாண்டி சிறகுடிந்த தனது காதலை பார்ப்பதற்காக அந்த ஆண் நாரை பறந்து வந்தது. நீ என் அருகிலேயே இருக்கிறாய், இந்த சிறகுடிந்த நாரையை பார்ப்பதற்கு வருவதே இல்லையே, ஐ மிஸ் யூ என்று மனுஷ்யபுத்திரன் சொல்கிறார். ஒவ்வொரு மனிதரும் யாரோ ஒருவரை மிஸ் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.